வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அருள்நிதி நடித்து இன்னாசி பாண்டியன் டைரக்ஷனில் வந்திருக்க டைரி படத்துடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். எப்பங்க பஸ் எடுப்பீங்க? டைரி இது ஒரு ஹாரர் படமா த்ரில்லர் படமா? பொதுவாக இந்த கேள்வி யார்கிட்ட கேட்டாலும் ரெண்டுத்தில் ஏதோ ஒரு பதில் தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ரெண்டையுமே விட்டுறக்கூடாது, ரெண்டுத்தையுமே இந்த படத்தில் தூக்கி வைப்போன்ட்டு ஹாரரையும் த்ரில்லரையும் சேர்த்து ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு இன்னாசி பாண்டியன். டைரக்டர் இன்னாசி பாண்டியன் யாருன்னா அஜய் ஞானமுத்தோட அசிஸ்டன்ட். இவரும் சேர்ந்து தான் கோபரா படத்துக்கு ஸ்க்ரீன் பிளேவும் ஸ்கிரிப்டும் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய கப்பல் கவுந்ததுக்கு இவருக்கும் பங்குண்டு. கோபரா படத்தோட இன்ட்ரடக்ஷன் சீனில் மக்கள்கிட்ட கல்லடி வாங்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட தலையில் கையை வச்சு நழுதுட்டுருப்பார் பார்த்தீங்களா? இதோ இங்கே பார்த்தா தெரியும் அவர் தான் இன்னாசி பாண்டியன். கோபரா படம் பார்த்து முடிச்சுன்னு தோணுச்சு, உன் மண்டையை உடச்சிது தப்பே இல்லை. டைரி படத்துக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கு. குறிப்பாக படம் பார்த்துட்டு யாருமே இந்த படத்தை பக்கம் பக்கமாக திட்டல, படம் ரொம்ப போரு மொக்கன்னு புலம்பலை. இப்படி ஒரு நல்ல பேர் வாங்குறதே ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். ஆனால் என்ன தான் இந்த படம் கெட்ட பேர் எடுக்கலனாலும் இந்த படம் பெருசாக ஹவுஸ்ஃபுல்லாக ஒன்றும் ஓடலை, ஆவரேஜாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு சுமாரான படம், அருள்நிதி கையை கிடைக்காத ஒரு அபவ் ஆவரேஜ் ஹிட் படம். இதுக்கு முன்னாடி அருள்நிதி நடித்து வந்த தேஜாவு டி பிளாக் அந்த ரெண்டு படங்களோட கம்பேர் பண்ணால் இந்த படம் எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா அந்த ரெண்டு படங்களோட இந்த படத்துடைய கதைக்களும் மேக்கிங்கும் ஓரளவுக்கு தரமாக இருந்தது. படத்துடைய பாடல்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இவ்வளோ தரமாக இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த படம் ஓரளவுக்கு உயிரோட்டமாக இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே இந்த படத்துடைய பின்னணி இசை. இந்த படத்துடைய இயக்குனரை எந்த விஷயத்துக்காக பாராட்டணும்னா டைரி படத்துடைய விமர்சனம் ரிவ்யூனு எதையுமே பார்க்காம ஒரு ஆடியன்ஸ் தியேட்டர்லவே உட்காந்து இந்த படத்தை பார்த்தானா இந்த படத்துடைய கதை இதான்னு இன்டர்வல் வரைக்கும் நீங்கள் யூகிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இது ஒரு வித்தியாசமான கதை இல்லை, இது வரைக்கும் இந்தியன் சினிமாவில் இப்படி ஒரு கதையே வந்ததில்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு தோண வச்சிடும். அதுதான் இன்னாசி பாண்டியனோட சக்ஸஸ். யாருமே தொழாத ஒரு கதைக்களத்தை இது வரைக்கும் வராத ஒரு கதையை எடுக்கிறதே இந்த காலத்தில் பெரிய விஷயம். அதை செஞ்சிருக்காங்க இந்த படத்தில். அதுவும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் லைகர் மாதிரி காண்டாயிட்டு கதறிட்டு ஓடலல்ல. ஸோ மேக்கிங்கும் பரவாயில்ல. இருந்தாலும் இந்த படம் ஏன் பெரிய அளவு ஹிட் ஆகலை, ஏன் பூஸ்ட் ஆகி இன்னும் பிக்கப் ஆகலைனா அதுக்கு முக்கிய காரணம் இந்த படம் அங்கே இங்கேன்னு நிறைய சீன்ஸ் நல்லாயிருக்கு. ஆனால் மொத்த படமாக பார்த்தோன்னா படத்தில் தேவையில்லாத சீன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. குறிப்பாக படத்துடைய ஃபஸ்ட்டு கால் மாதிரி நல்லாயிருக்கும், இன்டர்வல் போர்ஷன் நல்லாயிருக்கும், படத்துடைய கிளைமேக்ஸ் ஒரு கால் மாதிரி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு படத்தில் நல்ல நல்ல சீன்ஸ்லாம் வருதே தவிர்த்து மொத்த படமாக கோர்வையாக நல்ல சீன்ஸாக இருக்கா பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. தேவையில்லாமல் பேசுகிறாங்க, தேவையில்லாமல் அழுகுறாங்க, டேரக்டருக்கு தோன்ற சீன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காரு, படத்தை ஓவர்டு பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களாம் இந்த படத்துக்கு பலன்ட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு தனி கதையை சொல்கிறாங்க. இவங்களாம் வச்சு ஒரு பாட்டு வேறு இருக்குது படத்தில், இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு கதை புரியும், அப்புறம் நீங்கள் எங்கிட்ட புரியல வந்து நிற்கக்கூடாதுல்ல அப்படின்னு ரொம்ப தெளிவாக எடுக்கிறன்ற பேரில் டேரக்டர் தேவையில்லாத நிறைய எடுத்து வச்சுருக்காரு. அவர்கிட்ட இதை பற்றி கேட்டேன், ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத சீன்ஸ் நிறைய வச்சுருக்கீங்க, சில சீன்ஸ்லாம் லென்த்தியாக வச்சுருக்கீங்க கேட்டால் அப்போ தானே உங்களுக்குலாம் புரியும் அப்படின்றாரு. எந்த சீனை பெருசாக எடுக்கணும், எந்த சீனை சின்னதாக எடுக்கணும், எதை ஒரு ஷாட்டில் காட்டணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் டேரக்டருக்கு இன்னும் இருக்குது. அந்த மிகப்பெரிய தப்பால் தான் இந்த படம் இப்போ ரொம்ப சுமாராக வந்து நின்று இருக்கு. இதே கதையை ரீமேக்ன்ற பேரில் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே எழுதுகிற ரைட்டர்கிட்ட கிடச்சிருந்தா, அதுவும் மலையாள படங்கள் டைரக்ட் பண்ணுறவங்ககிட்டலாம் கிடச்சிருந்தான், இந்த படம் இன்னும் பயங்கரமாக வந்திருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா? இது ஒரு புதுவிதமான கதை, நிறைய நல்ல சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதனால் இந்த படத்துக்கு 100க்கு ஒரு 60 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். மிச்சம் 40 மார்க் லாஸ் எதுக்குன்னா ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் புரியாதுன்னு நம்மளை குழந்தைய நினச்சிட்டு படம் எடுத்தாரன் டேரக்டர். கடைசியில் உண்மையான குழந்தை யாருன்றது படத்துடைய ரிசல்ட்டில் அவருக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் நீ கொடுக்குற காசுக்கு 40 மார்க் லாஸ். அடுத்த படத்தில் சந்திப்போம். இவ்வளவு அடியை வாங்கிட்டு உசுரில் நிற்க பாடுறான், அதை நினச்சி பெருமைப்படுறான். என்ன பயலை.